வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் மாநகர சபை வரவு செலவு திட்டம் மீண்டும் தோல்வி, பதவி இழந்தார் ஆர்னோல்ட். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவ ஒன்றியத்துடன் ஜப்பானிய தூதுக்குழு சந்திப்பு. தேசிய மக்கள் சக்தியின் பேரணி சட்டவிரோதமானது, போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவிப்பு. சர்வதேச மன்னிப்பு சபை இலங்கையிடம் முன்வைத்துள்ள கோரிக்கை. முல்லைத்தீவு முடிவால் கிழக்கு தமிழரசுக் கட்சிக்கு பெரும் சிக்கல், ப அரிய நேத்திரன் தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற எல்லை நிர்ணயம் தொடர்பான முக்கிய ஆவணம் இன்று கையளிப்பு. மே 9 கலவர அறிக்கையில் சிக்கிய சபேந்திர செல்வா சிஐடி விசாரணைக்கும் சிபாரிசு. நாட்டை பொறுப்பேற்கக்கூடிய ஆற்றல் கொண்ட இளம் சமுதாயம் உருவாகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை, சந்திரிகா தெரிவிப்பு. நாடளாவிய ரீதியில் நாளை ஒரு நாள் பணி பகிஷ்கரிப்பு, தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை. மார்ச் மாதம் புதிய அமைச்சரவை நியமிக்கப்படும், வெளியான அறிவிப்பு. தனித்து விடப்படும் மகிந்த, ரணிலுடன் நெருக்கம் காட்டும் மொட்டு உறுப்பினர்கள். நிதியமைச்சின் செயலாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. 13வது திருத்தத்தை முற்றாக எதிர்க்கிறது ஜேபிபி, ஹந்துண்டெத்தி தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் மாநகர சபையின் 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 6 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டது. இதன் மூலம் இமானுவேல் ஆர்னோட் பதவி இழந்துள்ளார். யாழ் மாநகர சபையின் 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 6 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டது. இதன் மூலம் இமானுவேல் ஆர்னோட் பதவி இழந்துள்ளார். யாழ் மாநகர சபையின் 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை மாநகர முதல்வர் இமானுவேல் ஆர்னோட்டால் 2வது தடவையாக சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 16 வாக்குகளும், எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. 45 உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கும் யாழ் மாநகர சபையில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் 16 உறுப்பினர்களும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் 13 உறுப்பினர்களும், ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் 9 உறுப்பினர்களும், ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் 3 உறுப்பினர்களும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் 2 உறுப்பினர்களும் மற்றும் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் 1 உறுப்பினரும் அங்கம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானிய தூதரக அரசியல் பிரிவு அதிகாரியொருவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று திங்கட்கிழமை மாலை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கலைப்பீட மாணவர் ஒன்றிய அறையில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஜப்பானிய தூதரக அரசியல் பிரிவு அதிகாரி கனா, யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் சில்பஸ்டர் ஜெல்சின், உபதலைவர் ராதர்சன், மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் நோக்கம் பற்றியும், தமிழ் மக்கள் மத்தியில் வடக்கு கிழக்கில் பொதுசன வாக்கெடுப்பின் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வடக்கு கிழக்கு தள்ளுபிய திட்டமிட்ட பௌத்தமயமாக்கல், திட்டமிட்ட நில அபகரிப்பு, அரசியல் கைதிகளின் விடுதலை, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம், மகாபலி அபிவிருத்தி திட்டமும், திட்டமிடப்பட்ட சிங்களமயமாக்கமும், மட்டக்களப்பு மயிலத்தமடு மேய்ச்சல் தரவை பிரச்சினை, தமிழ் மாணவர் சமூகத்தின் மீதான அரசு அடக்குமுறைகள் என பலதரப்பட்ட விடயங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் நேற்று முன்தினம் கொழும்பில் மேற்கொண்ட பேரணி சட்டவிரோதமானது என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். அதனை கலைக்க போலீசார் மேற்கொண்ட நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புயல் பிரயோகத்தில் 28 பேர் காயமடைந்திருந்ததுடன் ஒருவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் குறித்த பேரணி குறித்து கருத்து வெளியிட்டுள்ள போலீஸ் ஊடக பேச்சாளர் தேசிய மக்கள் சக்தியின் பேரணி சட்டவிரோதமானது என கருத்து வெளியிட்டார். மேலும் தெரிவிக்கையில், தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் எந்தவொரு அரசியல் கட்சிக்கும் பேரணிகளை நடத்துவதற்கான அனுமதி இல்லை. தேசிய மக்கள் சக்தியின் பேரணியை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்ட போதும் அவர்கள் பொதுக்கூட்டத்துக்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்தவில்லை. அதற்கு முன்னரும் ஹைட்பாக் மைதானத்தில் தேசிய மக்கள் சக்தி மேற்கொண்ட பேரணிக்கும் போலீசார் ஒத்துழைப்பு வழங்கினர். எனினும் நேற்று முன்தினம் அவர்கள் சட்டவிரோதமான முறையில் பேரணி மேற்கொண்டதன் காரணமாகவே அதனை கலைக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார்.
இலங்கை அதிகாரிகள் தமது சக்தியை பயன்படுத்துவதில் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்பதுடன் அமைதியான சட்டசபைக்கான உரிமையை எளிதாக்க வேண்டும் என்று சர்வதேச மன்னிப்பு சபை கூறியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் போலீசாரால் சட்டவிரோதமாக நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புயல் பயன்படுத்தப்பட்டதன் விளைவாக ஒரு எதிர்ப்பாளர் கொல்லப்பட்டார் மற்றும் பலர் காயமடைந்தனர் என்ற செய்தி தொடர்பில் சர்வதேச மன்னிப்பு சபையின் பிராந்திய ஆராய்ச்சியாளர் ஹரீந்திரனி குழையா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் தனது கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். நாட்டில் பல மாதங்களாக பரவலான ஆர்ப்பாட்டங்களுக்கு பிறகும் இலங்கை போலீசாருக்கு தொடர்ந்தும் தங்கள் கடமையை நினைவூட்ட வேண்டும் என்பது கவலை அளிக்கின்றது. காணொலி காட்சிகளின்படி எதிர்ப்பாளர்கள் தப்பிப்பதற்கான சாத்தியமில்லாமல் ஒரு வரையறுக்கப்பட்ட இடத்தில் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது. எனினும் சர்வதேச மனித உரிமை சட்டம் மற்றும் தமது சக்தியை பயன்படுத்துவதில் தரநிலைகளை மீறி இலங்கை போலீசார் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகையை பயன்படுத்தியதாக கரீந்திரினி குறையா சுட்டிக்காட்டியுள்ளார். 2018 இடம்பெற்ற தேர்தலின் போது மட்டக்களப்பில் எடுக்கப்பட்ட உள்ளூராட்சி சபைகள் தொடர்பான முடிவு வடமாகாணத்தில் வைத்து மாற்றப்பட்டது. இதனால் கிழக்கு தமிழரசு கட்சிக்கு பெரும் சிக்கல்கள் ஏற்பட்டதாக மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் எடுக்கப்பட்ட முடிவை வடமாகாணத்தில் வைத்து மாற்றுவதற்கு தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தற்போதைய பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரன் தேர்தல் தொடர்பில் முடிவெடுக்கும் போது நாட்டில் இல்லை எனவும் அவர் 3 நாட்களுக்கு பின்னர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாக பின்னரே குறித்த முடிவு மாற்றப்பட்டதாக கூறப்பட்டது. மேலும் அவரின் தலைமையில்தான் 2018 தேர்தல் சபைகள் பிரிக்கப்படும் என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு தேர்தலின் போது எமக்குள் ஏற்பட்ட வாத பிரதிவாதங்களை சமாளித்து ஒன்றாக செயற்பட்டோம். இந்த முடிவின் விளைவாக தேர்தலின் பின்னர் தமிழரசு கட்சிக்கு முழுமையாக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு எந்த இடத்திலும் கிடைக்கவில்லை. மாறாக வேறொரு கட்சியிடம் கெஞ்ச வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதேவேளை பங்காளி கட்சிக்குள்ளே ஒற்றுமையாக சபையை நடத்த இயலாத அளவுக்கு பல கருத்து முரண்பாடுகள் வந்தது என தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற எல்லை நிர்ணய தேசிய குழு தயாரித்த இடைக்கால அறிக்கை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் இன்று கையளிக்கப்படும் என அந்த குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இந்த குழு மாவட்ட மட்டத்தில் பெற்றுக்கொண்ட கருத்துக்களையும் யோசனைகளையும் உள்வாங்கியுள்ளது. அதேபோல் பல்வேறு தரப்புகள் முன்வைத்துள்ள கருத்துக்களுக்கும் யோசனைகளும் உள்வாங்கப்பட்டுள்ளன. இவற்றை மீளாய்வு செய்து மாவட்ட மட்டத்திலான எல்லை நிர்ணய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஏற்பாடுகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. அடுத்த மாதம் 31ஆம் தேதியளவில் எல்லை நிர்ணய குழுவின் இறுதி அறிக்கையை கையளிக்க எதிர்பார்ப்பதாக மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். 2022 மே மாதம் 9ஆம் தேதி நாட்டில் இடம்பெற்ற கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு அந்நேரம் ராணுவ தளபதியாகவும் பாதுகாப்பு படைகளின் பதில் பிரதானியாகவும் செயற்பட்ட சவீந்திர சில்வா எதுவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே அவர் தொடர்பில் சிஏடி விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என விசாரணை ஆணைக்குழு சிபாரிசு செய்துள்ளது. இந்த கலவரம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகோட தலைமையில் மூவர் கொண்ட குழுவை அப்போதைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே நியமித்தார். அந்த குழு விசாரணைகளை நிறைவு செய்து இப்போது அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையிலே மேற்படி விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விசேட அதிரடிப்படை அவசர சந்தர்ப்பத்தின் போது அழைக்கக்கூடிய இராணுவத்தின் கழகமடக்கும் பிரிவு, தொலைபேசி, பாதுகாப்பு வாகனங்கள் ஆகிய வசதிகள் முகாமுக்குள் இருந்தும் கூட இவற்றை பாவிப்பதற்காக ஜெனரல் சபேந்திர செல்வா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு வழங்கவில்லை என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் சபேந்திர செல்வா தொடர்பில் சிஐடி விசாரணையை மேற்கொள்ள வேண்டுமென அந்த குழு சிபாரிசு செய்துள்ளது. இந்த அறிக்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதை பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்துமாறு மொட்டுக்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மொட்டுக்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 115 பேர் கையெழுத்திட்டு ஜனாதிபதியிடம் கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளனர். நாட்டில் இன்றைய அரசியல்வாதிகள் மிகவும் அற்புதமாக செயற்படுகின்றனர். எனினும் நாட்டை பொறுப்பேற்கக்கூடிய ஆற்றல் கொண்ட இளம் சமுதாயம் உருவாகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நான் ராஜபக்சக்களிடம் ஒப்படைத்துவிட்டு சென்ற காலம் தொடக்கம் இன்று வரையில் கட்சியில் இருந்தவர்கள் கட்சியை இல்லாமல் செய்துள்ளனர். ராஜபக்சவின் பின்னர் தற்போது கட்சியின் பொறுப்பினை மைத்திரியிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவரும் கட்சியை இல்லாமல் செய்துள்ளார். இருந்த போதிலும் நாட்டு மக்கள் என்னை சாடாமல் இருப்பது வியப்பாக உள்ளது. ராஜபக்சக்களை விரட்டுவதற்காக மைத்திரியை கொண்டு வந்ததற்கு என்னையே நீங்கள் குற்றம் சுமத்த வேண்டும். இன்று நாடும் கட்சியும் இவ்வாறு இருக்க இவரும் ஒரு காரணமாகும்.
மைத்திரி பொருத்தமற்றவர். மைத்திரி பதவிக்கு வந்த பின்னர் அவருக்கு பைத்தியம் பிடிக்கும் என்று எனக்கு தெரியாது. மைத்திரி பால சிறிசேன நாட்டை பங்குரோத்து அடைய செய்துள்ளார். அதேபோன்று கட்சியையும் பங்குரோத்து அடைய செய்துள்ளார். நாங்கள் எல்லோரும் இல்லாமல் செய்யப்பட்டுள்ளோம். அன்று இனிமேலும் ராஜபக்சகளுடன் இணைந்து செல்ல வேண்டாம் என்று கூறினேன். இதை கூறியதை அடுத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டேன். எனக்கு நண்பர்களை விட நாடுதான் முக்கியம். ஆனால் எனது கட்சியே அதற்கு தடையாக இருந்ததால் நாட்டை முன்னேற்ற கட்சியை மறக்க வேண்டும். தற்போது எங்களால் முடிந்தவரை கட்சியுடன் இணைந்து செயல்படுகின்றோம் என தெரிவித்துள்ளார். நியாயமற்ற வரி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளைய தினம் நாடளாவிய ரீதியில் ஒருநாள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க உள்ளதாக தொழில் வல்லுநர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தமது சங்கத்தினால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இன்று காலை 10 மணிக்கு விசேட மத்திய குழு கூட உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்திய சமில் விஜயசிங்க தெரிவித்தார். நாளைய தினம் ஒருநாள் தொழிற்சங்க நடவடிக்கையில் எரிபொருள் துறைமுகம் மின்சார தொழிற்சங்கங்கள் பங்கேற்க உள்ளதாக துறைமுக இலங்கை சுதந்திர சேவை சங்கத்தின் தலைவர் பிரசன்ன கழுதரகே குறிப்பிட்டார். நாளைய தினம் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிடின் தொழிற்சங்க நடவடிக்கை கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் தலைவர் சன்ன திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மார்ச் மாதம் புதிய அமைச்சரவை நியமிக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலருக்கு இதன்போது அமைச்சு பதவிகள் வழங்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலர் மஹிந்த ராஜபக்சவை விட்டு விலகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடன் நெருங்கிய உறவை வைத்துக் கொள்ள ஆர்வமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்ச பிரதமராக இருந்தபோது பாராளுமன்ற சிற்றுண்டி சாலையில் அவருடன் இணைந்து உணவருந்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வந்தனர். எனினும் தற்போது அவர் பெரும்பாலும் தனியாகவே உண்கின்றார். அவர் பிரதமராக இருந்த காலத்தில் பாராளுமன்றத்துக்கு வந்தபோது அவரை வரவேற்க ஏராளமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நுழைவு வாசல் அருகே திரண்டிருந்த நிலையில் இன்று அவர் பாதுகாப்பு போலீஸ் அதிகாரியுடன் தான் பாராளுமன்ற வளாகத்துக்குள் நுழைவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவருக்கு மிக நெருக்கமான 2 அல்லது 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அவ்வப்போது அவருக்கு நெருக்கமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தலை பிற்போடும் அரசின் சூழ்ச்சி திட்டத்திற்கு துணை நிற்கும் நிதியமைச்சின் செயலாளருக்கு எதிராக சகல விதமான சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லாது செய்யப்பட்டுள்ளது. போராட்டம் இல்லை, ஆர்ப்பாட்டங்கள் கூட நடத்துவதற்கு அனுமதி இல்லை. இந்த நிலைமை ஆபத்தானது என தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்துவதற்கு நிதி இல்லை என கூறும் அரசு வேறு நிகழ்வுகளை நடத்தி பணம் செலவழிக்கின்றது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசை நடத்துவதற்கு 1.5 நாளுக்கு செலவாகும் பணம்தான் தேர்தலை நடத்த அவசியம். அதனை வழங்கலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஆனால் நிதியமைச்சின் செயலாளர் மறுக்கின்றார். எனவே அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக எதிர்ப்பதாக ஜேவிபியின் முக்கியஸ்தர் சுனில் காந்துநேத்தி தெரிவித்துள்ளார். தெற்கு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் மாகாண சபையை அறிமுகப்படுத்தும் போது அரசியலமைப்பில் 13வது திருத்த சட்டம் இருந்தது. இப்போது 13ம் நடைமுறையில் இல்லை, மாகாண சபையும் நடைமுறையில் இல்லை. தெற்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத அரசியல் தீர்வு எங்களுக்கு வேண்டாம் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். அப்படியென்றால் தெற்கு மக்கள் 13ஐ ஏற்கவில்லை. எமது நிலைப்பாடும் சம்பந்தனின் நிலைப்பாடும் ஒன்றுதான். அது மட்டுமல்ல, தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை எமது அரசாங்கத்தால் மாத்திரமே முன்வைக்க முடியும். நாம் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் ஜப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jaffnakalari.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.